ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பாரதி பர்வை. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனுக்கு தேவையான ஆர்கனைசர், சூப்பரான ஸ்பேஸ் சேவிங், அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கூட ஆர்கனைஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் எந்த வீடியோலையும் பார்த்துருக்க முடியாது. ஸோ அது எல்லாமே தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, இன்றைக்கி ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இந்த மாதிரி நிறைய பாக்ஸ் எல்லாம் இருந்துச்சு, குலோப் ஜாமன் பாக்ஸ் இருந்துது. ஸோ இதை வச்சு சூப்பரான ஒரு ஸ்பேஸ் சேவிங் ஆர்கனைசர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அதை எடுத்திருக்கேன். மூணு பாக்ஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணல தான் ஃபஸ்ட்டு யூஸ்டு. ஸோ அது தேவையில்ல, கொஞ்சம் டார்க்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டேன். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை. ஓகே, ஃபஸ்ட்டு அதில் இருக்கிற மூடி எடுத்துகிட்டு சுற்றியும் பெயிண்ட் பண்ணிடலாம். ஓகே, இதில் நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கட்லரி ஸ்டாண்டு தாங்க செய்ய போகிறோம். நம்ம ஆன்லைன் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணும்போது இது வந்து கட்லரி ஸ்டாண்டு இருந்துச்சு, 589 ருபீஸ் இருந்துச்சு. ஸோ அது நமக்கு செட் ஆகாது அப்படிங்கிறதுனால வீட்டில் நானே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மூணு பாக்ஸுக்கு இந்தமாரி ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு அதை ட்ரை பண்ண விட்டுறலாம். நல்லா ட்ரையான பிறகு தான் நெக்ஸ்ட் அதை யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா பாட்டம் பகுதிக்கு வந்து தெர்மோகோல் ஷீட் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து வால்பேப்பரை ஃபுல்லாக ரோல் பண்ண போகிறேன். ஸோ இது ஸ்டிக்கர் டைப் அப்படிங்கிறதுனால ஈஸியாக நமக்கு ஒட்ட முடிஞ்சுது. அல்லது நீங்கள் வந்து நார்மலாக பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம். பெயிண்ட் பண்ணால் வந்து கவுண்டர் டாப்பில் வைக்கும்போது தண்ணி பட்டுருச்சு அப்படின்னா சீக்கிரமாக அது வீணாகிடும். ஸோ அதனால் இந்தமாரி வாட்டர் ப்ரூஃப் இருக்கிற வால் ஸ்டிக்கர் நான் ஒட்டியிருக்கேன். ஓகே, அடுத்து தான் அந்த பாக்ஸ் வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுறதுக்காக மெஷர்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது கரெக்டாக இந்தமாரி ரவுண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த பாக்ஸ் நல்லா ட்ரை ஆகிடுச்சு, இப்போ இதை யூஸ் பண்ணலாம். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூனு நைஃப் அப்படிங்கிறது ஸ்டிக்கர் எங்கிட்ட இல்லை, அதை ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா ஏ4 ஷீட் இருக்கு இல்லையா, கலர் பேப்பர். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு ஃபோக்கு ஸ்பூனு நைஃப் அந்தமாரி ட்ரா பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அடுத்ததாக அந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்ததை பேஸ்ட் பண்ண போகிறோம். ஃபெஃபிகால் யூஸ் பண்ணி தான் நான் அதை பேஸ்ட் பண்ண போகிறேன். எனக்கு டிராயிங் சுத்தமாக வரவே வராதுங்க, அதுக்கு பதிலாக இந்தமாரி சேஃப் வச்சு கட் பண்ணலான்ட்டு தான் நான் இதை எடுத்தேன். ஆனால் இதுவுமே சுத்தமாக வரல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லா ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா நீட்டாக ட்ரா பண்ணி இந்தமாரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. மூணு பாக்ஸுக்குமே அந்தமாரி பேஸ்ட் பண்ணிடலாம். ஒன்று வந்து ஃபோக்கு, ஸ்பூனு, அதுக்கப்புறம் நைஃப். ஸோ இது மாதிரி நீட்டாக பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த பாட்டமில் பாக்ஸை பேஸ்ட் பண்ணிடலாம். நான் எப்படி பேஸ்ட் பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா, க்ளூ கன்னை யூஸ் பண்ணி தான் நான் வைக்க போகிறேன். சப்போஸ் க்ளூ கன் இல்லை அப்படின்னா ஃபெஃபிஸ்டிக் ஃபெஃபிகால் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வைக்கலாம், அது ரொம்ப நாளைக்கு நிற்காது. ஸோ க்ளூ கன் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லா பெர்மனெண்ட்டாக நிற்கும். க்ளூ கன் பேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நல்லா அழுத்தி விடணும். ஸோ அப்போ தான் வந்து அது ஸ்டிஃபாக நிற்கும். ஸோ மூணுலுமே வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சாச்சு. இதை கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் அப்படியே விட்டுறலாம், அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். ஓகே, பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், கட்லரி ஸ்டாண்டு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இதை கவுண்டர் டாப்பில் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். என்ன நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த ஆர்கனைசரில் வந்து எனக்கு 589 ருபீஸ் சேவ் பண்ணது மட்டும் இல்லாமல் வீட்டில் இதை நானே பண்ணேன் அப்படிங்கிறது பெரிய சாட்டிஸ்ஃபைடுங்க. அதுவும் பர்ஃபெக்டாக வந்துருச்சு, எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஓகே, இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதுலேயே ஒரு கிளிப் ஆட் பண்ணுற பாருங்கள், ஆன்லைனில் வந்து எப்படி இருக்குது, நான் ரெடி பண்ணது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஓகே, அடுத்ததான் சூப்பரான ஒரு ஆர்கனைசர் தாங்க பார்க்க போகிறோம். வீட்டில் குட்டியாக ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டோரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்பேஸில் வந்து நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த டோரில் இருக்கிற தண்ணி எல்லாமே ட்ரை பண்ண விட்டுட்டு இந்தமாரி வால் ஹூக்கை ஹேங் பண்ணுறேன். ஸோ இது வந்து நான் அமேசானில் தான் இப்போ ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட லிங்க்கு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் வேணும்னா. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டாப்பில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டாப்பில் தான் நான் அதை பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்தமாரி யாருமே திங்க் பண்ணியிருக்கவே மாட்டாங்க, கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல்.
ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து திங்ஸ் வைக்க இடம் பத்தல டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த பேஸ்கட் என்கிட்ட ஆல்ரெடி இருந்துச்சு, ஸோ அதை வந்து இப்போ நான் ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஹேங் பண்ணிட்டோம் அப்படின்னா என்னென்ன திங்ஸ் வேண்டாலும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம், அதை கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற திங்ஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதேமாரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே நம்ம க்ளோஸ் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணாமல் அதை ஹேங் பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி பேஸ்கட் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண பேக்கெட் எல்லாமே இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வைக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பேஸ்கட் ரெடி பண்ணிவிட்டு அந்த பேக்கெட் எல்லாமே நான் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் லெமன், இஞ்சி இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம அடிக்கடி எடுக்கிற பொருள் எல்லாமே இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதேமாரி டைம் சேவிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் குட்டி ஃப்ரிட்ஜ் இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து நான் பெருசாக வாட்டர் பாட்டில் இந்த மாதிரிலாம் எதுவுமே நான் வைக்க மாட்டேன். ஸோ அதுக்குமே ஒரு சூப்பரான ஒரு ஆர்கனைசர் தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, அதை யூஸ் பண்ணாமல் இருக்கே, யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக இதில் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். மெயினாக வந்து இதில் தண்ணீர் இருக்கக்கூடாது, சுத்தமாக ட்ரை பண்ண பிறகு தான் இந்த மாதிரி ஹேங் பண்ணணும். இது வந்து வால் ஸ்டாண்டு தாங்க. ஸோ இப்போ வந்து இதை நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும், ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது டோர் க்ளோஸ் பண்ணும்போது. ஸோ அதேமாரி எந்த பொருள் நமக்கு கன்வீனியாக இருக்கோ அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் இது ஒரு ரெஃபரன்ஸ்க்கு இந்த மாதிரி நான் ஆர்கனைஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி இந்த மாதிரி ஒரு வீடியோ எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் டோர் இருக்கும். கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் ஒரு டெக்கரேட் பண்ணியிருப்பேன். இது வந்து ஆத்தூர் முருகன் கோவில் இருக்கு இல்லையா, அங்கே வந்து போகும்போது அதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் டோருக்கு பேக் சைடில் பார்த்திங்கன்னா இந்தமாரி நம்ம ஷர்ட் ஹேங் பண்ணுற ஸ்டாண்டு தாங்க நான் இப்போ டோருக்கு பின்னாடி ஸ்க்ரூ பண்ணியிருக்கேன். ஸோ அதில் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எஸ் ஹூக் இருக்குது. ஸோ அதை வந்து இதில் மாட்டி விட்டுருக்கேன். நான் வீட்டுக்கு இந்த மாதிரி தொடப்பம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஏன்னா எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் இருக்கும், எனக்கு அது கன்வென்ட்டாக பழகிடுச்சு. ஸோ அதனால் அங்கேருந்தே வாங்கிட்டு வந்துடுவேன், இங்கே எனக்கு கிடைக்காது, ஸோ அதனால் வாங்கிட்டு வந்துடுவேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹேங் பண்ணுற மாதிரி எதுவுமே எனக்கு இல்லை, ஸோ அதனால் ஒரு குட்டியாக ஒரு சரடை வச்சு நல்லா டைட் பண்ணிவிட்டு அந்த எஸ் ஹூக்கில் மாட்டி விட்டுறேன். ஸோ இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து சீக்கிரம் தேயாமல் இருக்கும், வேஸ்ட் ஆகாமல் இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக ஒரு கார்னர் பிளேஸில் ஹேங் பண்ண மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மரம், ஸோ குப்பாளுற மரமும் வந்து இந்த இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இதை ரெடியுமே எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல இதை தான் மாட்டணும் அப்படிங்கிறது இல்லை, க்ளீனிங்க்கு நான் யூஸ் பண்ணுறத இங்கே வச்சுருக்கேன். மேபி நீங்கள் வந்து பேகு வேறு எது வேண்டாலும் நம்ம இதில் ஹேங் பண்ணிக்கலாம். ஓகே, லாஸ்ட்டாக வந்து என்னோடய கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் வீடியோவில் வந்து இந்த பேஸ்கட் ஆர்கனைஸ் பண்ணுறதை நான் போட்டிருப்பேன். இதில் வந்து சின்ன ட்ராபேக் இருக்குது, இது வந்து நான் வாட்டர் பாட்டில் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக இந்த பேஸ்கட் நான் வச்சுருந்தேன். ஆனால் இது எடுக்கும்போது கீழே உள்ளே தள்ளும் போதும் பார்த்திங்கன்னா அப்படியே விழுந்துடும். ஸோ அதுக்கு பதிலாக சூப்பரான ஒரு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்தமாரி பேஸ்கெட்டில் வந்து பாட்டில்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஐடியா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சரடு எடுத்திருக்கேன், அந்த சரடில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஹோல்லையுமே இந்த மாதிரி மாட்டி விட்டுட்ருக்கேன். சரடை எல்லாமே கார்னர் பிளேஸில் வந்து இந்த மாதிரி கொண்டு வந்து நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு விட்டுருலாம். இது டைட்டாக போட்டால் தான் வாட்டர் பாட்டிலும் நிற்கும். ஸோ ஓவராலாக ரெடி பண்ணியாச்சு பேஸ்கட்டை, இப்போ வந்து வாட்டர் பாட்டிலை ஆர்கனைஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஹோல்லையுமே வந்து வாட்டர் பாட்டில் வைக்கும்போது அது விழாமல் இருக்கும், நிறைய பாட்டிலுமே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே போல் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை தமிழ் போல் வளர்வோம். நன்றி, வணக்கம்.